அவன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாக்கியவான். ஹலேலூயா. யாருங்க பாக்கியவான்? என்ன செய்தால் பாக்கியவானாக இருப்பாங்க? யாரை பின்பற்றினா பாக்கியவானாக இருப்பாங்க? எப்படி இருந்தால் பாக்கியவானாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹலேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 5:3 வாசிக்க கேட்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருங்க எளிமையா இருந்தா? யார் எளிமையா இருந்தா? நம்ம அருணாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் புத்தகம் 2:6 வாசிக்க கேட்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானார். அல்லேலூயா. உங்களுக்காக பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு, உங்களுக்காக ரெண்டாணி கூர்மையான கையில அடிக்கப்பட்டது, உங்களுக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நேருக்கு நேர் சந்தித்த இன்னொரு எளிமையா வாழ்ந்தவர் யார் தெரியுமாங்க? நம்ம அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அங்கிள். ஹலேலூயா. அவரை தன்னை அர்ப்பணித்தாரு, தன்னை தாழ்த்தினாரு, அதனால இன்றைக்கு அவர் பாக்கியவானா இருக்கிறார். ஹலேலூயா. எல்லாமே இது குப்பை, நான் குப்பையா என்றுன்னு சொன்னாரு. மரங்கள் இருந்தது, தாழ்ந்து இருந்தது, படிக்கிற கிருப இருந்தது, எல்லாமே கொடுத்தார் ஆண்டவர். அது அவங்களுக்கு வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்த நிமித்தம் அவர் இன்றைக்கு பாக்கியவானா இருக்கிறார். ஹலேலூயா. இப்ப முதலாவது பாக்கியவானை நம்ம பார்த்தோம், இரண்டாவது பாக்கியவானை பார்க்க போறோம். ஹலேலூயா. 4 வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. எங்க கண்ணீர் வடிச்சீங்க? எங்க தலை குனிந்து போனீங்க? உங்களுக்கு ஆறுதல் தரப்போறாரு. இன்னைக்கு யாருமே இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்குள்ள வந்து தேவன் அற்புதம் செய்ய போறார். ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, யாருக்குமே தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். நீங்க கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, எல்லாரும் முன்ன தலை குந்து போனிருப்பீங்க. அங்க உங்க தலை நிமிர செய்வாரு. உங்க பக்கத்துல ஆண்டவர் வந்தத உங்க சொந்த பந்தங்க அறிவாங்க, உங்க சொந்த பந்தங்க கண்களால காணுவாங்க. அதை பார்த்துட்டு உங்க பக்கத்துல வர போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 பாக்கியவானை பார்ப்போம். மயனவசனத்தை வாசிக்க கேட்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடியும்? எப்படிங்க சாந்த குணத்தை வெளிப்படுத்த முடியும்? ஒருவர் வந்து உங்களை அடிப்பாங்க, ஒரு வந்து உங்களை துன்பப்படுத்துவாங்க, ஒரு வந்து உங்க முகத்தை துப்புவாங்க. அந்த இடத்தை விட்டு நீங்க சிரிச்ச முகத்தோட கடந்து போனீங்கன்னு சொன்னா அன்றைக்கே நீங்க அந்த இடத்துல பாக்கியவானா காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. பாக்கியவான மாறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நீங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் துன்பப்படுத்தினாங்க, அவர் முகத்துல துப்புனாங்க, அவர் முகத்துல துப்புனாங்க, கொடுமை பார்த்துனாங்க, அடிச்சாங்க. அது அவர் சிரிச்ச முகத்தோட அங்கிருந்து கடந்து போனார். அதனால அவர் பாக்கியவானா காணப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம 4 பாக்கியவானை பார்ப்போம். 6 வாசிக்க கேட்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க நீதினா வார்த்தை? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்ம இருந்ததுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா திருப்தி அடைவோம். ஹல்லேலூயா. டெய்லி நம்ம வசனத்தை வாசிக்கணும், அவர் தாகமா இருக்கணும். ஐயோ நம்ம வசனம் வாசிக்கலையே, ஐயோ நம்ம வசனம் வாசிக்கலையே. நீ டெய்லி ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்க எந்த வசனம் வாசித்தாலும் பரவாயில்ல, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை மாற்றம் வாசிச்சீங்களா? உங்க வாழ்க்கையில எந்த குறைவும் காண மாட்டீங்க. நீங்களே ஆச்சரியமா உங்க கண்களை காணும். ஐயோ என் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லையே, எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவா மாற்றினார் என்று நீங்களே சொல்லுவீங்க. நீங்க இன்றத்துக்கு சொல்லுவீங்க, ஆண்டவராக இயேசு தான் மெய்யான தெய்வம், அவரை மாற்ற வைராக்கமா பிடித்துக் கொள்ளு, அப்பதான் உனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. 5 பாக்கியவானை பார்ப்போம்.
வாசிக்க கேட்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப உங்க உங்க கையில ஒரு கையேந்தி வரும்போது நீங்க கொடுக்கணும். என் கை உங்க கையில இருக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க, பரிசுத்த வேதகம் உண்மையா சொல்லுதுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரா உங்களை நாடி வரும்போது, யாரா உங்களுக்கு தேடி வரும்போது, யாரா உங்களை கையேந்தும் போது நீங்க கொடுக்கணும். கொடுக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்காரு. எங்களை இல்லைன்னு சொல்லாதீங்க. யாரா உங்களை உங்க கை நீட்டி கேட்டாங்கன்னா கொடுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்டாங்கன்னா கொடுங்க. இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பார். யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? நம்ம ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா தான் எல்லாமே செய்யறவரு. அவர் மாத்திரத கூட மனுஷனால் கூடாத காரியம் நம்ம இயேசுவால, நம்ம ஏசப்பால கூடும். மனுஷனால் எதுவுமே கூடாது, நம்ம தேவனால எல்லாமே கூடும். நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 3:27 வாசிக்க கேட்போம். நன்மை செய்யும்படி, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது, உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, செய்யாமல் இராதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருங்க, அது பாவம். நீ இருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்காத இருந்தா அது பாவம். நான் நாளைக்குலாம் வா சொல்லாதீங்க, இன்றைக்கே கொடுத்தம்புங்க. உங்க கையில இருக்கும், நீங்க இருக்காது உங்க கையில. அவங்க வரும்போது உங்க பேக்கில அப்படியே நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. யா எப்படி இருக்கும்? நம்ம அப்பா கொடுத்துருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அப்பாவே எங்க அப்பாவா? நம்ம ஏசப்பா தான். நம்ம ஏசப்பால தான் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. 6வது பாக்கியவானை பார்ப்போம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க இருதயத்தை சுத்தம் பண்ண முடியும்? எப்படிங்க இருதயத்தை சுத்தம் பண்ண முடியும்? தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு பீச்சிங் பவுடர் போடுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. பீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. இதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க பார்ப்போம். 1 யோவான் 1:7 இப்படியா சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தமோ சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் தான் உங்களை விடுவிக்கும். ரத்தம் தான் உங்களை கழுவும். ரத்தம் தான் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாவம் நீங்கிடுச்சுன்னு சொன்னா உங்க கிட்ட வருவாரு. உங்க கிட்ட வந்து நீங்க தேவனை தரிசிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7வது பாக்கியவானை பார்ப்போம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ ஒரு வீட்டுல சண்டைன்னு சொன்னா, இப்ப கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் சண்டைன்னு சொன்னா அங்க ஒரு சண்டை ஆயிட்டு இருக்கு. அதுல வேற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதில் எரியிற விளக்குற அவன் வந்து எண்ணெய் ஊற்றி பற்ற வைப்பாங்க. எரியிற விளக்குற நீ வந்து கிருஷ்ணால எடுத்து ஊத்துறியா? இதுவரை நிறைய சண்டை ஆயிட்டுருக்கு. இவன் வந்து இன்னும் கலப்பி விட்டு போயிடுவான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ யா நீங்கள் சமாதானம் பண்ணாதான் நீங்கள் பாக்கியவானாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணலைன்னா பாக்கியவான் எண்ணப்படாது. ஹல்லேலூயா. அப்போ எப்போ புரிஞ்சிச்சாங்க? அந்த வசனத்தின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய புத்திரர் எண்ணப்பட போறீங்களா? இன்றைக்கு தேவனுடைய புத்திரர் எண்ணப்பட போறீங்களா? என் பாவத்தை நீக்கிங்கப்பா, நான் சமாதானம் பண்ணுகிறவர்களை என்னை மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. அப்பா உங்க இருதயத்தையும் மாத்துவாரு. உங்க சமாதானம் பண்ணுகிறவர்களை மாத்துவாரு. அப்பொழுது நீங்க தேவன புத்திரர் எண்ணப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ண, இருதயத்தை சுத்தமாக்கணும். இருதயத்தை சுத்தமாக்குனா அப்பா உங்ககிட்ட வந்துருவாரு. ஹல்லேலூயா. 8வது பாக்கியவானை பார்ப்போம். 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா அம்மேன் சொல்லுங்க. அப்போ நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்திருப்பீங்க. உங்க நண்பர்கள் நன்மை செய்திருப்பீங்க. அங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்திருப்பீங்க. அதெல்லாம் மறந்து பாக்
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் பாக்கியவனா இருக்கிறீங்க? பாக்கியவனா இருக்கிறவங்க பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒன்பதாவது பாக்கியவனை பார்ப்போம். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பாக்கியமானா இருப்பீர்கள், பாக்கியமானா இருப்பீர்கள். என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க தவறு செய்திருப்பாங்க, அவங்க தவறு செய்து உங்க மேல பழி போட்டிருப்பாங்க. பொய் சாட்சி சொல்லி இருப்பாங்க. நீங்க பாக்கியவானா காணப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்பா உங்க கிட்ட வந்துருவாரு, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எண்ணித்து உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாக சொன்னவர்களானால் அவர்கள் இடத்துல நீங்க பாக்கியமான காணப்படுவீங்க, அவர்கள் இடத்துல நீங்க பாக்கியமான காணப்படுவீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த வசனத்தை படி நடந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க பாக்கியமான மாறுவீங்க. ஹல்லேலூயா. இன்றைய நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய போற உங்க கண்கள் காண போது என் வாழ்க்கையிலே அற்புதம், என் வாழ்க்கையிலே அற்புதம்ட்டு நீங்களே காண போறீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மத்தியிலும் உங்க உற்றார் மத்தியிலும் உங்க நன்றி. ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.